சரவணன் அருள் நடிப்பில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸான படம் தி லெஜெண்ட் சரவணன் நடித்த முதல் படமாக இருந்தாலும் இப்படத்திற்கு ரஜினி பட ரேஞ்சுக்கு ப்ரொமோஷன் செய்யப்பட்டது. முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு தான் பெரும்பாலும் அதிகாலை 4 மணி காட்சி திரையிடப்படும். அந்த பெருமையை அறிமுக படத்திலேயே பெற்றுவிட்டார் சரவணன். தமிழில் உருவான இப்படத்தை தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளிலும் டப்பிங் செய்து வெளியிட்டனர். உலகம் முழுவதும் சுமார் 2500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இப்படம் விமர்சன ரீதியாக சறுக்கலை சந்தித்தது. இப்படத்துக்கு கலவையான விமர்சனங்களே கிடைத்து வருகின்றன. கேரளாவில் தி லெஜெண்ட் திரைப்படம் பிரபாஸின் ராதேஷாம் படத்தின் வசூல் சாதனையை முறியடித்துள்ள சம்பவம் அரங்கேறி உள்ளது. பிரபாஸ் நடிப்பில் கடந்த மார்ச் மாதம் வெளியான திரைப்படம் ராதேஷாம் பான் இந்தியா படமாக வெளியிடப்பட்ட இப்படம் பிரபாஸின் கேரியரில் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. இப்படம் கேரளாவில் ரிலீஸ் ஆன முதல் நாளில் 4 லட்சம் மட்டுமே வசூலித்திருந்ததாம். தற்போது அண்ணாச்சி நடிப்பில் வெளியாகியுள்ள லெஜெண்ட் திரைப்படம் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் நாளில் 4,70,000 ரூபாய் வசூலித்து பிரபாஸின் படத்தை பின்னுக்கு தள்ளி உள்ளது. இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. பிரபாஸன் ராதேஷ்யாம் திரைப்படம் 100 கோடி அளவுக்கு நஷ்டமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் லெஜெண்ட் திரைப்படம் மிக மோசமான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் வசூலில் எந்தவித குறையும் வைக்காமல் 4 நாள் முடிவில் கிட்டத்தட்ட 10 கோடியே வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி நம்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.